தருமபுரி மதிகன்பாளையம் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ நினைவு நாளை ஒட்டி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளரும் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் ஆகிய பதவிகளை வகித்து வரும் திரு எஸ் ஆர் வெற்றிவேல் அவர்களின் தந்தையும் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாம் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட அதிமுக முன்னாள் துணைச் செயலாளருமான எஸ் அரங்கநாதன் அவர்களின் 30வது நினைவு நாள் நிகழ்ச்சி தருமபுரி மதிகன்பாளையம் எஸ் ஆர் ரைஸ்மில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் மற்றும் எஸ் ஆர் அறக்கட்டளை நிறுவனர் எஸ் ஆர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். அறக்கட்டளையின் செயலாளர் மரகதம் வெற்றிவேல், இயக்குநர் டாக்டர் வி ரேணுகோதாவி ஆகியோர் குற்ற விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். தொழிலதிபர் பி அண்ணாதுரை, அறக்கட்டளை இயக்குநர்கள் எஸ் ஆர் சக்திவேல், இன்ஜினியர் வி நிரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு ஏராளமானோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு திட்ட உதவிகள் மற்றும் முதியோர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ரங்கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் உரிமையாளர் துரைராஜ், மருத்துவர்கள் ராகவேந்திரன், உமாசங்கர், ஷாய் ரவி, பாலக்கோடு ஃபைனான்சியர் அதிபர் முருகேசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், சார்பு அமைப்பு பொறுப்பாளர்கள், நகராட்சி கவுன்சிலர்கள், தொழிலதிபர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள், தொழிலதிபர் அண்ணாதுரை, மத்திய கூட்டுறவு வங்கி இயக்குனர் பொன்வேல், நகரக்கழக செயலாளர் பூக்கடை ரவி, அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பழனிசாமி, நகரமன்ற உறுப்பினர்கள் முன்னா அலைமேலு சக்திவேல், சத்யா கார்த்திக், செந்தில் வேல், நாகேந்திரன், மாதேஷ், நாகராஜன், தண்டபாணி, உன்னிகிருஷ்ணன், அழகசாமி மற்றும் எஸ்ஆர்பி கந்தசாமி, அன்பு, சின்னசாமி, உன்னிகிருஷ்ணன், பிரசாத், ஆரம் சக்தி, பூக்கடை வெற்றிவேல், கூட்டுறவு பண்டகசாலை இயக்குனர் மாதேஷ், ரஞ்சித், அம்மா வடிவேல், அருண், கலா காவேரி, பாஸ்கர், முருகவேல், இளையராஜா, பலராமன், ஆறுமுகம், மாது, சதீஷ், முகில், அனைத்து கட்சி பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோன்று தருமபுரி தொழுநோய் இல்லத்தில் உள்ளவர்கள் மற்றும் ஆதரவற்றோர், முதியவர்கள் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு உணவு மற்றும் சீருடை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.